ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அச்சு டாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நம்மளுடைய சேனலில் ப்ரெக்னென்சி மற்றும் சைல்டு கேர் தொடர்பாக நிறைய தகவல்களை வந்து ஷேர் பண்ணிட்டு வரோம். இது தொடர்பான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து சைன் ஆஃப் ப்ரெக்னென்சியா அல்லது பீரியடா அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய டவுட்டு. அந்த டவுட்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது கர்ப்பத்திற்கான அறிகுறியா அப்படின்னு கேட்டோன்னா, வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது காமன் சிம்டம்ஸ் தான். கர்ப்பத்துக்கும் சரி பீரியட்ஸ்க்கும் சரி ரெண்டுக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய காமன் சிம்டம் தான். ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது காமனான சிம்டமாக இருந்தாலும் கூட ஏர்லி ப்ரெக்னென்சி டைமில் வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜுக்கும் வந்து உங்களுக்கு நார்மலாக பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குங்க. அதே போல் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது பீரியட்ஸ்க்கு முன்னாடி தான் வரணும், ஏர்லி ப்ரெக்னென்சி ஸ்டேஜில் தான் வரணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. நார்மலாகவே ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நார்மல் டேஸ்லேயே வந்து இருந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்பொழுது தான் வந்து நீங்கள் நிறையவே வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க, எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுதா அப்படின்ட்டு. ஏன்னா வந்து நம்மளில் நிறைய பேரும் நினச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நிறையா இருந்துச்சுன்னா அது ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். மேபி வந்து ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டமாக இருக்கலாங்க, ஆனால் வந்து இது 50% தான் வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் அதாவது ஏர்லி ப்ரெக்னென்சி டைமில் வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜுக்கும் நார்மலாக பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா, ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா நார்மல் டேஸில் வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இதே ப்ரெக்னென்சி ஏர்லி ப்ரெக்னென்சி ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய ஒயிட் டிஸ்சார்ஜ் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். அதே போல் குவான்டிட்டி கூட வந்து நார்மலாக இருக்கும்போது பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய அளவு வந்து உங்களுக்கு ஏர்லி ப்ரெக்னென்சி ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் அதிகமாக வர மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ப்ரெக்னென்சி அதாவது ஏர்லி ப்ரெக்னென்சி ஸ்டேஜில் பிஃபோர் மிஸ்டு பீரியட் உங்களுக்கு வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜை வச்சு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு 100% சொல்ல முடியாது. ஆனால் வந்து இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியுங்க. உங்களுக்கு நார்மல் டேஸில் அதாவது பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து அளவு கம்மியாகவும் திக்னஸ் கம்மியாகவும் இருக்கும். ஏர்லி ப்ரெக்னென்சி ஸ்டேஜ் அப்படின்னா உங்களுடைய அளவு அதிகமாக இருக்கும், திக்னஸும் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். வாட்ரியாக இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, க்ரீமியாக இருந்தாலும் சரி, நார்மலாக வரக்கூடியதை விட உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஒயிட் டிஸ்சார்ஜுக்கும் உங்களுக்கு ஏர்லி ப்ரெக்னென்சி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம். ஸோ இதிலேருந்து நீங்கள் எனக்கு இப்போ அதிகமாக வருது, எனக்கு குவான்டிட்டியும் அதிகமாக இருக்குது, ஸோ நான் ஏர்லி ப்ரெக்னென்சி ஸ்டேஜில் தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய லாஸ்ட் மந்த் பீரியட்ஸ்க்கு முன்னாடி வந்த ஒயிட் டிஸ்சார்ஜுக்கும் இதுக்கும் தான் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் அதிகமாக அதை நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ வந்து நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிங்கன்னா முன்னாடி மந்த்தே வந்து நீங்கள் ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்படி வருது, எந்த மாதிரி எனக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட பர்சனல் இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் உங்களால் கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் மந்த் வந்து பீரியட்ஸ் அப்போ முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்துச்சு குவான்டிட்டியில், இந்த மந்த் வந்து கொஞ்சம் அதிகமாக வருது, திக்னஸும் அதிகமாக இருக்குது, ஸோ மேபி ப்ரெக்னென்சிக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களால் ஓரளவு ப்ரிடிக்ட் பண்ண முடியுங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வச்சு நீங்கள் ஏர்லி ப்ரெக்னென்சி ஸ்டேஜில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களால் ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து பீரியட் மிஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கார்ட் செக் பண்ணி உங்களோட ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து ஒரு நல்ல பயனுள்ள தகவலோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய், வாழ்க வளமுடன்.